எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து புதுசாக கோச் வந்து இங்கிலாந்து, ஸ்பெயின் இல்லைனா போர்ச்சுகல், இந்த மூணு கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து தான் வருவார் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து இப்போ பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து மெஸ்ஸி வந்து அவரோட கான்ட்ராக்ட் ஆல்மோஸ்ட் சைன் பண்ண போகிறாரு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து அஃபிஷியலாக அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து டேவிட் அலபா வந்து இப்போ வந்து ரியல் மேட்ரிட் போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து ரியல் மேட்ரிட் புது மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, கார்லோ அன்சலாட்டி. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பில் நடந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ மெஸ்ஸி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ அவரோட கான்ட்ராக்டை சைன் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ தகவல் கிடச்சிருக்கு. ஏஎஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்பானிஷ் பப்ளிகேஷன் ஏஎஸ் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 2 வருஷம் கான்ட்ராக்ட் வந்து மெஸ்ஸிக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செர்ஜியோ அகுயரோ வந்தது, அப்புறம் வந்து புது பிரசிடென்ட் எலெக்ட் ஆனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மெஸ்ஸியை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெஸ்ஸி வந்து நெக்ஸ்ட் சீசனும் பார்சிலோனாவில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டேவிட் அலபா வந்து ரியல் மேட்ரிட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காரு. ஸோ பேயர்ன் மியூனிக் ஸ்டார் பிளேயர் அலபா வந்து இப்போ ரியல் மேட்ரிட்க்கு வந்து சைன் பண்ணியிருக்காரு. அஃபிஷியலாகவே இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டேவிட் அலபா ரொம்ப நாளாகவே வந்து ரியல் மேட்ரிட் போக போகிறார் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ரியல் மேட்ரிட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸலண்ட்டான சைனிங் அப்படின்னு தான் சொல்லணும். அலபா வந்து ரொம்ப நாளாக வந்து பேயர்னில் இருக்கார், அவருக்கு வந்து ரொம்ப ஏஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும். நானுமே அப்படி தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அலபாவுக்கு வந்து ஆக்சுவலாக 28 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ உண்மையிலேயே ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு பிளேயர் தான் வந்து ரியல் மேட்ரிட் கொண்டு வந்திருக்காங்க டீமுக்குள்ளே. கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 ஆர் 6 இயர்ஸ் கூட அவரால் வந்து நல்ல ஒரு ஃபார்மோட விளையாட முடியும். ஸோ ரியல் மேட்ரிட்க்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான சைனிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் ஆல்சோ வந்து புது மேனேஜரும் ரியல் மேட்ரிட் டீமுக்கு இப்போ வந்திருக்காரு, கார்லோ அன்சலாட்டி, முன்னாள் ரியல் மேட்ரிட் மேனேஜர். ஸோ இப்போ வந்து அவர் திரும்பவும் வந்திருக்கார், எவர்டன் டீம்லேருந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. ஸோ அன்சலாட்டி எப்போவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோச், அவரோட கோச்சிங் ஸ்டைல் ரொம்ப அட்டாக்கிங்காக இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு கோச். ஆக்சுவலாக இத்தாலியில் கோச் பண்ணார் நேப்பலிக்கு, அப்புறம் வந்து எவர்டனுக்கு போனார், திரும்ப இப்போ இங்கே வந்திருக்காரு. ஸோ ரியல் மேட்ரிட்க்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன், திரும்ப ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் போகிறதுக்கு. ஜிடான் தலைமையிலே அவங்க நல்லா அட்டாக்கிங்காக தான் விளாண்டாங்க. பட் அன்சலாட்டியோட ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் சீசன் ரியல் மேட்ரிட் நிறைய கோல்ஸ் அடிப்பாங்க, ஒரு கோல் மழை பொழிவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல் இல்லை அப்படின்னா இங்கிலாந்து, இந்த மூணு கண்ட்ரீஸில் இருந்தால் கோச்சஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து உண்மையாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து தேவப்பிரியா தேப், ஸோ ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட், அவர் தான் வந்து சொல்லியிருந்ததாக வந்து ஒரு ட்வீட் இருந்துச்சு. பட் அவரே வந்து இதை கிளாரிஃபை பண்ணியிருந்தார், நான் வந்து இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்கன்னு சொல்லலை, இருக்கிற ரூமர்ஸ்லாம் வச்சு பார்த்தா இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வர மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ அவரே வந்து ஒரு ரூமர் பேஸ் பண்ணி தான் அதை சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ரூமர்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும், எதுவுமே வந்து ஒரு கன்ஃபார்ம் ரிப்போர்ட் கிடையாது. இந்த மாதிரி ரூமர்ஸ் நிறையா வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபேன்ஸ் வந்து பெருசாக இதை பற்றி எதுவும் கேர் பண்ணிக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்பெயின், போர்ச்சுகல் அண்டு இங்கிலாந்து, இந்த மூணு கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம கோச் வரலாம். பட் இந்த மாதிரி இப்போ நிறைய ரூமர்ஸ் பரவிட்டுருக்கு, அந்த கோச் வராது, இந்த கோச் வராதுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம கோச் பற்றின ஒரு தெளிவான அப்டேட் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நமக்கு யார் கோச்சாக வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ரியல் மேட்ரிட்க்கு வந்து இப்போ கார்லோ அன்சலோட்டி புது கோச்சாக வந்திருக்காரு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.